பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் அரசனுடைய மெத்தன போக்கினால் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. 2000 ஃபைல்ல கையெழுத்து போட்டுன்னு பெருமையா சொல்றாரு எடப்பாடி. அது வந்து நார்மல் ருட்டீனா நடக்கிறத. நான் ஒரு மாசம் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த இடப்பட்ட காலத்தில் 2000 இல்லை 3000 4000 ஃபைல்களை கையெழுத்து போட்டுச்சு. அதெல்லாம் பெருமை இல்லை, சாதனை இல்லாது, அது அன்றாட நிகழ்வு. தலைமைச் செயலகத்தில் இருக்கிறவங்க கீழிருந்து மேலே வரைக்கும் கையெழுத்து போடுறது நிகழ்வு நடவு. அந்த பொருள் வந்து முடிவுக்கு வரும்பொழுது கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டது மட்டும் ஆகிறாது, ஜீவ அரசாணை வேணும். அரசாணை போட்டதுக்கு பின்னாலும் அதை அமுல்படுத்த வேண்டும். இவ்வளவு பணிகள் அரசில் இருக்கிறது. இது பெரும் சாதனை என்று ஆட்சியாளர்கள் கூறிக்கொள்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. புரட்சி தலைவர் 10 ஆண்டு காலம், மாண்புகள் அம்மாறு 17-18 ஆண்டு காலம். ஆக 27-28 ஆண்டு காலம் இந்த அனைத்து இந்திய அண்ணாதுரம் என்ற மாபெரும் இயக்கம் ஆளுகின்ற உரிப்பையை தமிழக மக்கள் பெற்று ஆண்டு கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் தந்த அந்த திட்டங்கள், நலத்திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், அதனுடைய பலன்களும் இன்றைக்கு மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது.